விஐபி ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு தொடர்பாக மேற்குவங்க கவர்னர் எம் கே நாராயணிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஜனாதிபதி பிரதமர் போன்ற விஐபிக்கள் பயணிப்பதற்காக இத்தாலி அரசு நிறுவனமான பின் மெக்கானிக்கா என்ற நிறுவனத்தின் அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க மூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயில் இந்திய ராணுவ அமைச்சகம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஒப்பந்தம் செய்தது இந்த ஒப்பந்தத்தை பெற இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கு பின் மெக்கானிக்கா முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக இத்தாலிய போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்நிறுவன தலைவர் கியூசெப் ஒர்சியை கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து இந்தியாவில் சிபிஐ யும் தனி பதிவு செய்து விசாரணை துவக்கியது விமானப்படையின் முன்னாள் தளபதி தியாகி அவரது உறவினர்கள் பின் மெக்கானிக்கா உயரதிகாரிகள் ஐரோப்பிய புரோக்கர்கள் என பதிமூன்று பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேற்குவங்க கவர்னர் எம் கே நாராயணிடம் சிபிஐ அதிகாரிகள் வெள்ளையன்று விசாரணை மேற்கொண்டனர் விஐபி ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் நிறுவனத்துக்கு கிடைக்கும் வகையில் ஒப்பந்த வரையறைகளில் சில மாற்றங்களை இந்திய அதிகாரிகள் செய்துள்ளனர் இதற்கான கூட்டம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் அப்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த எம் கே நாராயண் தலைமையில் நடந்தது அதன் அடிப்படையில் இந்த வழக்கின் சாட்சி என்ற முறையில் நாராயணிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹெலிகாப்டரின் பறக்கும் திறன் உள்ளிட்ட தொழில்நுட்ப வரையறைகளை மாற்றம் செய்ததற்கான காரணங்கள் குறித்து நாராயணிடம் சிபிஐ அதிகாரி விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்கும்படி நாராயண் கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் கவர்னர் பதவியிலிருந்து விலக மறுத்து வரும் நாராயணுக்கு சிபிஐ விசாரணையால் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது